என் பேர் பாலமுருகன் சார். இயக்குனர் பாண்டிராஜ் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து மெரினாங்கிற படத்தை வந்து தயாரிக்கலாம்னு சொல்லி அவர் என்னை அழைச்சிருந்தார். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் இந்த மெரினா திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்டது. படம் வெளியிடறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாதனால நான் அக்ரிமெண்ட் கேட்டதுக்கு அவர் எந்த முறையான எனக்கு தகவலும் சொல்லாதனால இந்த படத்துக்கு மெரினா திரைப்படத்துக்கு தடை கோரி நான் மனு செஞ்சிருந்தேன். சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டு 7th சிட்டி சிவில் கோர்ட்டில் நான் மனு செஞ்சிருந்தப்போ 31/2012 அன்னைக்கு நான் இந்த படத்தோடைய நானும் ஒன் ஆஃப் த தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு எனக்கு வந்து பணம் தரதாகவும் இதில் வந்து வர ப்ராஃபிட் எல்லாம் தரதாகவும் ஒத்துக்கிட்டு அந்த ஸ்டே வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அது மூலம் படம் திரைப்படம் வெளியிடப்பட்டது. இதில் வந்து எனக்கு அதுக்கான என்னோடய முதலீடு செய்த பணமும் அதான லாபத்தொகையும் தராதனால இந்த படத்துக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் இந்தியாவில் இருக்க தமிழை தவிர மத்த எந்த லாங்குவேஜ்லையும் இதுக்கப்புறம் டப் ரீமேக்கிங் அண்டு டிவிடி ரிலீஸ் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஆர்டர் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்ரீ ஆர்டரை மீறி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வந்து எஸ்விஆர் மீடியா லிமிடெட் தெலுங்கு மூலம் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்விஆர் மீடியா லிமிடெட்ங்கிற கம்பெனிக்காக வந்து 7th சிட்டி சிவில் கோர்ட் நீதிபதி சந்திரசேகர் அவர்கள் வந்து இதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அதோடைய காப்பி இருக்குது. ஆனால் இதையும் மீறி ஆந்திர ஜோதிங்கிற பத்திரிகையில் இந்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இதில் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறதா சொல்லி விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கான தடை உத்தரவு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால இதில் வந்து இவங்க நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இது வந்து எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு மூலம் இவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதையும் மீறி அவங்க வெளியிடுறதா அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால் இவங்க மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்காக நேற்று வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இயக்குனர் பாண்டிராஜ் அண்டு எஸ்விஆர் மீடியா லிமிடெட் இவங்க மேலேயும் வந்து மொத்தமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்காக முயற்சி செய்திருக்கோம். இதுக்கு தடை உத்தரவு இருக்குது அப்படிங்கிறதையும் இதை மீறி இதை யாராவது இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தெலுங்கில் வெளியிட்டால் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். படம் வெளிவந்து அந்த ஜனவரி 31/2012 அன்னைக்கு வந்து இதுக்கு தடை கேட்டு இது பண்ணும்போது இயக்குனர் பாண்டிராஜ் வந்து அதன் முதலீட்டு தொகையும் லாபத்தொகையும் எனக்கு தராதாக ஒத்துக்கிட்டாரு. ஆனால் படம் 2 மாதம் 50 நாளைக்கு மேலே ஓடியும் எனக்கு வந்து நான் முறையாக அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் லாபத்தொகையும் முதலீட்டு தொகையும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் கொண்டு போய் கொடுக்கும்போது திரும்ப அதையும் மீறி அவர் எனக்கு தராமல் இந்த படத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கேட்டபோது நான் தர முடியாதுன்னு சொல்லி திரும்ப வந்து நான் வழக்கு தொடர்ந்து இதே 7th சிட்டி சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரும்போது இந்த திரைப்படத்தை வந்து வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் டப்பிங் ரீமேக்கிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த திரைப்படத்தை சேட்டலைட் தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்பக்கூடாதுன்னு விஜய் டிவிக்கு தடை உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதையும் மீறி இவர் வந்து தெலுங்கில் வந்து வெளியிடுறது எஸ்விஆர் மீடியா லிமிடெட் மூலம் வெளியிடுறதுக்காக முயற்சி செய்யாதனால இப்போ வந்து இது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்படுகிறது அப்படிங்கிறது. தடை உத்தரவு வருகிற 20ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. அது கண்டினியூஸாக வந்து போஸ்ட்மார்ட் ஒவ்வொரு டைமும் இது வந்து ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது தடை உத்தரவு. ஏன்னா எஸ்விஆர் மீடியா லிமிடெட்லேருந்து யாரும் இவங்களுடைய சார்பாக யாரும் நீதிமன்றத்துக்கு வரவும் இல்லை. அதனால் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாகி இது வந்து தடை உத்தரவு இன்னும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இவங்க வந்து எனக்கு முறையான கணக்கு வழக்கு காமிச்சு எனக்கான லாபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலமோ இல்லை நீதிமன்றம் மூலமோ இதுக்கு தீர்ப்பானுச்சுன்னா இதுக்கு என்னென்னு முடிவு தெரியப்படும் சார். ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லணும். ஒரு நண்பருங்கிற முறையில் நான் இதை வந்து நம்பி அவர் வந்து முதல்ல சொன்னப்போ நான் ஒரு உங்களை தயாரிப்பாளரை போட்டு உங்கள் பேனரில் பண்ணலான்னு தான் என்னை அழைச்சிருந்தாரு. நானும் அதை நம்பி வந்தேன். எனக்கு இந்த தொழில் வந்து புதுமையாக இருந்ததுனால எனக்கு இதை பற்றி விவரம் தெரியலை. நான் பணத்தை வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட் நான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் பணத்தை செலவு பண்ணேன். யூனிட்டில் இருக்க கிரேன் யூனிட்லேருந்து ஃபுட்டு ப்ரொடக்ஷன் எல்லா டீமுக்கும் தெரியும். நான் ஸ்பாட்டில் இருந்தது. படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எல்லாம் மீறி போகும்போது தான் படத்தை தடை கேட்டு நான் நீதிமன்றத்தை அணுகினேன். அப்போ வந்து நீதிபதி சின்னசாமி அவர்கள் வந்து இவரை அழைச்சி நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி இவருக்கு செலவு பண்ண தொகைக்கான பில்லு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, தடை உத்தரவு நான் கொடுக்கட்டா இல்லை நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களான்னு ஒன்று இல்லை நான் இன்றைக்கி செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே 15 லட்சம் ரூபா பணத்தையும்
பணம்னா 9 லட்சரூபா கேஷ் ஆகும், 6 லட்சரூபாய்க்கு செக் ஆகும் கொடுத்து பேலன்ஸ் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தையும் ப்ராஃபிட்டையும் தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி போல் என்னை அழைச்சி இந்த மாதிரி எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுத்தப்ப ஜெராக்ஸ் ஒரு காப்பி எடுத்திருந்தேன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டேன், இந்த படத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி எனக்கு லெட்டர் கொடுங்க, நீங்கள் கொடுத்த அந்த கோர்ட்டில் வச்சு நான் கொடுத்த 15 லட்சம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை படத்தில் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை போஸ்ட் பண்ணுவோன்னு அவர் எழுதி கொடுக்க கேட்ட அந்த லெட்டரோட காப்பியை நான் கொண்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி திரும்பவும் கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ வந்து எழுதி கொடுக்கல, நான் எழுதி கொடுக்கல, அவர் எழுதி எனக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நீ உன் கைப்பட எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுனாரு, நான் அதை கொடுக்கல, அந்த காப்பியை வாங்கிட்டு வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி மித்த வழக்கறிஞர்கள் முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் காம்ப்ரமைஸ் மெம்போ கோர்ட்டு போட்ட ஆர்டரே மீறி இவர் வந்து எனக்கு தரமாட்டேங்கிறாரு, இவர் மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லும்போது தான் அந்த படத்தை வந்து ஃபர்தராக வேறு எதுலேயும் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முடிவு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சார். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கோர்ட்டில் சொன்னபடி எனக்கு இன்னும் செட்டில் பண்ணாதனால உங்களுக்கு நான் வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் உங்கள் மேலே நான் வழக்கு பதிவு செய்ய போகிறேன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ண எஸ்விஆர் மீடியா லிமிடெட் மூலம் வெளியிடுறேன்னு சொன்னதுனால அதுக்கும் சேர்த்து இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், இதையும் சேர்த்து நாங்கள் கேஸ் இப்போ ஃபைல் பண்ணுறோம் சார். அவரை கூப்பிட்டு கேட்டப்ப அவர் வந்து என் மேல வந்து அவரு இல்லை நான் வந்து அவருக்கு தர வேண்டியதில்லை, இவர் வந்து என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ வந்து இதுக்கு நான் முறையான டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி இப்போ கோர்ட்டு மூலம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் சார். இல்லை சார், இது நாங்கள் சேர்ந்து ரெண்டு பேர் ப்ரொடியூஸ் பண்ணி என்னுடைய அனுமதி இல்லாமல் தெலுங்கு மித்த லாங்குவேஜுக்கு வந்து அவர் விற்பனை செஞ்சுருக்காரு, இது என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் இதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசருக்கும் போது என்கிட்ட வந்து அப்ரூவல் லெட்டரோ என்னுடைய அனுமதியோ வாங்காமல் இவங்க வெளியிடறதுக்கு முயற்சி செய்கிறதுனால எஸ்விஆர் மீடியா லிமிடெட்டில் ஸ்பெஷலாக வந்து 7வது சிட்டி சிவில் நீதிமன்றம் மூலம் நீதிபதி திரு சந்திரசேகர் அவர்கள் கொடுத்த தடை உத்தரவு வந்து மீறுறாங்க அப்படிங்கும் போது இவங்க மேலே நான் மேலும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். இல்லை எனக்கு வந்து அதில் கோ ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு, கோர்ட்லேயே வந்து அக்செப்ட் பண்ணி கோர்ட்லேயே வந்து ஆர்டரே வந்திருக்கு கோ ப்ரொடியூசர்னு, எனக்கான முதலீட்டு தொகையும் லாபத்தொகையும் இன்னும் தரலை. ஸோ என்னோட அனுமதி வந்து என்ன இருந்தாலும் என்னுடைய அனுமதி வந்து மித்த மொழியில் வெளியிடுறதுக்கும் சேட்டலைட் தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்புறதுக்கும் என்னுடைய அனுமதி வேணும், இந்த அனுமதி இன்னும் பெறப்படவில்லை. இல்லை ஜட்ஜி முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட் போட்டுருக்கு, ஜட்ஜி முன்னாடியே தான் போட்டு. ஆமாம், இதில் நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், ஏன்னா நான் என்னோடய இப்போ முதலீட்டு தொகையில் 15 லட்சரூபா இப்போதைக்கு நான் கொடுத்துட்றேன். படத்தோட பட்ஜெட் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க அவர் என்ன உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கு? படத்தோட பட்ஜெட் வந்து 70 லட்சரூபா சார், இதில் கிட்டத்தட்ட நான் 50 லட்சரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனோ அதுக்கான அவர் என்ன இது வரைக்கும் நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன்னு அவர் கேட்குறாரு வந்து அவர் என்ன செலவு பண்ணியிருக்காரு அதுக்கான அக்கௌண்ட்ஸு பில்ஸ் எதுவுமே எனக்கு கொடுக்கல, ஆனால் ஏன்ட்டிருந்து எல்லா பில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, அதுக்கான கணக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். ஆனால் இவர் அது வரைக்கும் என்ன செலவு பண்ணியிருக்காரு, இந்த படத்து வருமானம் என்ன, எதுவும் ஒன்றும் சொல்லலை. படத்தோட பட்ஜெட் வந்து 70 லட்சம் பட் நீங்கள் 50 லட்சம் படத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் தானே ப்ரொடியூஸே பண்ணீங்க? ஆ ப்ரொடியூசர் நான் 50 லட்சரூபா அதை வந்து கொடுக்கும்போதே அவர் வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சேட்டலைட் உரிமையும் பேச ஆரம்பித்தோன்னே அங்கேருந்து பணம் வந்தவொடனே அந்த பணத்தை வாங்கி ஒரு லேபு மித்த எடுத்து கொடுத்து இவருடைய படங்கிற மாதிரி முன்னிலைப்படுத்திக்கிட்டு விளம்பரத்துலேயும் இவர் தான் மெயின் ப்ரொடியூசர்னு எனக்கு வந்து இதில் ரிஜிஸ் பண்ணது இதை பற்றி எனக்கு எந்த ஒரு செய்தியும் கொடுக்காமல் இவர் தான் தான் முழு தயாரிப்பாளருங்கிற மாதிரி பண்ணும்போது தான் நான் கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லப்போனால் அந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு ஜட்ஜி முன்னாடி இத்தனை வழக்கறிஞர்கள் முன்னாடியே அவர் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு சாட்சி எல்லாம் போட்டு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர் வந்து நான் இனிமேல் அந்த மாதிரி இல்லை நான் நண்பன் இனிமேல் நான் செட்டில் பண்ணிக்கிறேன் இனிமேல் அசிங்கப்பட அப்போ நான் பத்திரிக்கைக்கு வெளியே செய்தியும் கொடுக்கல. சரி, ஒரு நண்பரை நம்பி வந்தோம், சரி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்பி தான் கொண்டு திரும்பவும் கொடுக்குறேன்.
ஆமாம், அது பண்ணியிருக்கலாம் தான், அதெல்லாம் தப்பு தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த இந்த தொழிற்சாலையில், இந்த கனவு தொழிற்சாலையில் நான் இது வந்து முதல் இந்த திரைப்படத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாகவும் இருக்குது. இதை வந்து நான் மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் கற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் படித்தப்போ திருச்சியில் அவங்க அண்ணன் கடையில் அவர் இருக்கும்போது நாங்கள் நண்பராக பழகினோம். திரும்ப ஒரு பசங்க படம் வெளியே வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த நட்பு தொடர்ந்தது. திரும்ப வம்சம் படம் வந்து எடுத்தப்போ வந்து வம்சம் படம் சரியாக போகலை. ஸோ அது உதயநிதி ஸ்டாலின் மூலம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லைன்னு போது தான் இவருக்கு வேறு எந்த தயாரிப்பாலும் கிடைக்கல. ஸோ இவர் வந்து எனக்கு எனக்கு ஊருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேறு எந்த வாய்ப்பும் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண, நம்ம வந்து சேர்ந்து பண்ணலாம், நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பேர்லேயே பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடும்போது தான் அவர் நம்பி, சரி ஒரு நண்பர், சரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரெண்டு படம் முடிஞ்சிருச்சு வேறு லைஃப் இல்லைங்கும்போது நானே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தயாரானேன். அப்போ வந்து ஒரு நண்பருங்கிற முறையில் ஒரு முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சு தான் வந்து பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிது. அந்த யூனிட்டில் இருக்கவங்களுக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கு, என்னுடைய புதுசாக வாங்கின கார், எல்லாத்தையும் இந்த படத்துக்காக வாங்கின காரு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து எல்லாமே பண்ணிச்சு. அதில் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டு சேதம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நண்பருங்கிற முறை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன். ஆனால் லாஸ்ட்டில் ஒரே ஐடியா வந்து லாஸ்ட் மினிட்ல நான் தான் தயாரிப்பலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தோன்னு தான், சரி இதுக்கப்புறமும் நம்ம பணமும் இழந்துருவோம், நம்ம எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருங்கும் போது தான் நான் வழக்கு தொடர்ந்தேன். இல்லை இது உண்மைதான் சார், நீங்கள் கேட்கறது கரெக்டு. இதில் என்னென்னா, ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். பாண்டியராஜன் என்னையும் சேர்த்து வச்சு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து என்னுடைய கணக்கு வழக்கை கேட்டாங்க. நான் என்னுடைய கணக்கு வழக்கு பில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் சார் இருந்தாங்க. அப்புறம் அவங்க கூட இருந்த ப்ரொடியூசர்ஸ் ஒரு 8-9 பேர் இருந்து பேசி என்னுடைய கணக்கு வழக்கை பார்த்துட்டு, சரி இந்த பையன் வந்து செலவு பண்ண 50 லட்சம் ரூபா கணக்கு கொடுத்துருக்காரு, உங்களுடைய கணக்கை கொண்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து, சரி நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. படமே முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் வந்து படத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கும்போது அவர் இங்கே சொன்ன கணக்கு வந்து 80-85 லட்சம் ரூபா தோராயமாக ஆயிருக்குனாரு. சரி அந்த கணக்கை கொண்டு வாங்க, இவர் போட்ட கணக்கையும் பார்த்துட்டு எவ்வளோ செலவாயிருக்குன்னா ப்ராஃபிட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலே எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கொண்டு வரேன், இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப கமிஷனர் ஆஃபீஸில் போய் என்னை மிரட்டி இவங்க வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு என்ன நிலை எடுக்கிறதுன்னு தெரியாமல், ஏன் இந்த பையன் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி இப்படி மதிக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் மதித்து இவர் வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு போய் திரும்ப வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம் சார், ஆமாம் அதான் உண்மை. லாபம் 6 கோடி லாபம் வந்திருக்கு சார். எதுவுமே நான் தான் கோர்ட்டில் வச்சு இந்த ஜட்ஜு முன்னாடி கொடுத்த அந்த 15 லட்சம் ரூபாய் மேலே இன்னும் 10 பைசா கூட எனக்கு பணம் கொடுக்கல. ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு படத்தில் லாபமே இல்லை, படத்தில் ஒன்றுமே இல்லை, எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்கல, அதனால் நண்பனாக பார்த்து நான் உனக்கு ஏதாவது ஒரு பணம் தரேன், அதை நீ வாங்கிட்டு இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் எந்த வழக்கு நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிச்சிட்டார் சார். இந்த கேஸில் வந்து நிறைய இதில் வந்து விஜய் டிவி மேலே வழக்கு தொடர்ந்தது சார். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை வந்து சேட்டலைட்டை வந்து டெலிகாஸ்ட், என்னோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லி தடை வாங்கியிருந்தோம். அதை வந்து இவங்க எல்லாம் ஒவ்வொரு கம்பெனி, எஸ்பிஆர் மீடியா லிமிடெட், தென் வந்து ரியல் இமேஜ், நிறைய கம்பெனி மேலே அதை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ஸ்டே வந்து இவங்க வெக்கேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வெக்கேட்டும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேல்முறையீடும் போகிறேன். அதே போல் இந்த எஸ்பிஆர் மீடியா லிமிடெட் மேலேயும் படம் இதை ஒளிபரப்பு வெளியிடக்கூடாது, வர 14ஆம் தேதி ஆமாம் ரிலீஸ்னு சொல்லி, இல்லை முன்னாடியே ஸ்டே ஆர்டர் இருக்குது, அடுத்து வந்து 20ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து ஏதாவது பதில் சொல்லி எனக்கு வந்து கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு பிரகாரம் வந்து நடக்கும் சார். எஸ்விஆர் மீடியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி மூலம் தெலுங்கில் வந்து வெளியிடுறதுக்கு நாங்கள் வந்து முன்னாடியே தடை உத்தரவு வாங்கியிருக்கனால, இதை வந்து மீறி இதை வெளியிட்டால் எஸ்விஆர் மீடியா லிமிடெட் இயக்குனர் பாண்டியராஜ் மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தொடரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்கான நோட்டீஸ் நேரத்தை நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் ரிஜிஸ் போஸ்ட்டில். அதே போல் இவங்களுக்கு என்ன முறையாக என்ன தெரிவிக்கணுமோ தெரிவிச்சிருக்கோம். இன்றைக்கி வழக்கு வந்து இது மூலம் தொடரப்படுகிறது. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாண்டியராஜ் வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து இதோடைய முதலீட்டுத் தொகையும் லாபத்தொகையும் தரலைன்னா இவர் மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கையும் மற்ற நீதிமன்றம் மூலமும் நான் வழக்கு தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.